அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன் நேரு அவர்களுடைய இல்ல திருமணத்தை வந்து அமர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களே, ஐயா ஆசிரியர் உட்பட இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே, சகோதரர் ராமஜெயம் அவர்களுடைய குடும்ப திருமணத்தை சிறமேற்கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராமஜெயம் அவர்கள் அண்ணன் நேருவை போலவே ஒரு சிறந்த செயல் வீரர். எங்களுடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லியதைப் போல, எந்த ஒரு பணியையும் நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அண்ணன் நேரு அவர்கள் இருக்கிறார்கள். வெட்டிவா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றலும் திறமையும் அவருக்கு இருக்கிறது. தளபதி அவர்களுடைய மிக சிறந்த தோழராக அவர் செயலாற்றி வருகிறார். அவரிடம் ஒரு சிறப்பை நான் பார்த்திருக்கிறேன். 200 பேர் இருக்கிற கும்பலில் கூட எல்லோரையுமே மகிழ்ச்சியாக பேசி வெளியே அனுப்புகிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அது ஒரு சிறந்த ஆளுமை. அது அப்படி என்ன சொல்லுவார், எப்படி அவர்கள் அந்த மகிழ்ச்சியோடு திரும்ப வருகிறார்கள் என்பது ஒரு பெரிய கலை. இன்னும் சொல்ல போனால், பொதுவாக காங்கிரசிற்கு அண்ணன் நேரு அவர்கள் மிகவும் வேண்டியவர். நாங்கள் கூட எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் நேருன்னு பெயர் வைக்கல. ஆனால் அவருடைய தந்தையார் தன்னுடைய மகனுக்கு நேரு என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடியவர். ஐயா மூப்பனார் அவர்களும் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர். எனவே அவர்களுடைய குடும்ப நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தலைவர் கலைஞரிடமும் நான் அண்ணன் நேருவை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் நான் நேரு அவர்களை பார்க்கிறேன். கலைஞர் அவர்களிடம் அவர் நெருக்கமாக இருந்தார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்களிடம் அவர் முதன்மையாக இருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்து அவருடைய திறமை ஒளிருகிற மாதிரி செய்கிற ஆற்றல் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இங்கே பேசியவர்களெல்லாம் இன்றைய சூழலை பார்த்து சொன்னார்கள். குறிப்பாக திருநாவுக்கரசர் பேசுகிற பொழுது அகில இந்திய அரசியலில் முதல்வருடைய பங்கை பற்றி எடுத்து சொன்னார். உண்மையிலேயே தமிழகத்திற்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்னவென்று சொன்னால், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சொல்ல வேண்டிய நேரங்களில் ஒரு கருத்தை சொல்வதும் செய்ய வேண்டிய நேரங்களில் ஒரு செயலை செய்வதும் எல்லாவற்றுக்கும் மேலாக தான் வரையறுத்து கொண்ட கொள்கைகளில் உறுதியாக இருப்பதும் தான் அவருடைய சிறப்பு. உதாரணமாக நேற்று நாடாளுமன்றத்திலே அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மோடி அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, ஒரு காட்டாட்சி நடக்கிறது, ஆளுநர் அவர்கள் ஒரு காட்டாட்சி நடத்துகிறார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி சிறப்பு அது. நட்பு பாராட்டுவது என்பது வேறு, அதே நேரத்தில் தங்களுடைய இலக்குகள் தங்களுடைய கொள்கை பறிபோகிற ஒரு சூழல் வருகிற பொழுது கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்று. லட்சியபூர்வமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல்வர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். நான் அவரை கூர்ந்து கவனித்து வருகிறேன். எந்த ஒன்றும் அவருக்கு எளிதாக கிடைத்தது கிடையாது. இன்றைக்கு அவர் அமர்ந்திருக்கிற இந்த மேடையிலிருந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்தால்,
ஒரு உட்கிளையினுடைய செயலாளராகத்தான் அவருடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஒரு தலைவருடைய மகன் என்பதற்கான எந்த தனி உரிமையும் எந்த காலத்திலும் அவருக்கு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. எனவே அந்த சிறப்புகளோடு வந்து இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சியை மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை, எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கிற ஒரு சூழலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த முயற்சி மேலும் மேலும் வெல்ல வேண்டும். இந்திய அளவில் ஒரு தமிழருக்கு ஒரு மிக உயர்ந்த பெருமையும் சிறப்பும் கிடைத்திருக்கிறது. அதை நாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக காங்கிரசின் சார்பாக மணமக்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அண்ணன் நேருவாக இருந்தாலும் சரி, அவருடைய தம்பியாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே பண்பாளர்கள். விருந்தோம்பல் என்பது அண்ணங்கிட்ட தான், நேரு குடும்பத்தில் தான் நீங்கள் விருந்தோம்பலை பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த விருந்தோம்பல் உடையவர். தஞ்சை மாவட்டத்திற்கே உரிய அந்த பழக்கம் திருச்சி மாவட்டம் வரை அவர் கொண்டு சென்றிருக்கிறார். எனவே அந்த வகையில் மறக்க முடியாத அண்ணன் நேருவினுடைய இந்த இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், உயர்கல்வித்துறை அமைச்சர்